சுப்பிரமணிய சுவாமி. நான் ஏற்கனவே சொன்னேன், சுப்பிரமணிய சுவாமின்ற பேரை கேட்டாவே அதிர்றதில்ல அப்படின்ற மாதிரி தான் அவரு. அவர் வந்து பல வக்கீல், அவர் வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர்லயும் மிகவும் சீனியாரிட்டி, ஒரு திறமையா வாதாடக்கூடியவர். அவர் வந்து அவரை பார்த்தாவே அப்படியாப்பட்டவர். யார் மேல இருந்த வழக்கு இருந்தாலும் தைரியமா அவங்க மேல வழக்கு தொடருவாரு. இவர் மேல இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. இவர் வந்து கொள்ளடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு, ஏன்னா நேர்மையானவர். அதனாலதான் இவர் மத்தவங்க மேல தைரியமா குற்றச்சாட்டுறது. இவரு கொள்ளையடிச்சு வச்சிருந்தாருன்னா இவர் பயப்படுவாரு. அதனால அவரு அவரை பார்த்தா பயப்படுறதுக்கு காரணமே மற்ற எல்லாரும் அதுதான். அப்படியாப்பட்டவர் இந்த தமிழ்நாட்டு நிலவரம் வந்து அவருக்கு அத்துப்படி. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சினாவே அவருக்கு பிடிக்காது. இந்த திராவிட கட்சி இந்த மாதிரி பார்ப்பனர்கள், அதாவது பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு அறவே பிடிக்காது. அவங்க அப்பா மு.க. கலைஞர் கருணாநிதியை வந்து பயங்கரமா சாடுவாரு. அப்படியாப்பட்டவரு. இந்த மாதிரி அந்த காலத்திலேயே அவங்களுக்கு எதிராக வந்து கோர்ட்டு தீர்ப்பு வாங்கி கையில வச்சிருந்தவர் தான் அவரு. இப்போ ஏற்கனவே போன வாரத்துல கூட சொல்லியிருந்தாரு, ஒரு கோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டிருந்தாரு. ரிட்டு போட்ட பிற்பாடு நேற்றைய தினம் வந்து மாநிலங்கள் அவை அப்படின்ற அந்த அவையில வந்து இந்த தமிழ்நாட்டு நிலவரத்தெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இப்படி நடக்குது, இப்படி வந்து பிராமின்ஸுக்கு எதிராக, அகேன்ஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்னு, அது மாதிரி எல்லா ஜாதியும் வைக்கிறேன்னு சொல்லி இந்த பிராமின்ஸ் எல்லாம் வெளியே விரட்டுறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இதை வந்து ஒரு கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இது மோடியின் கவனத்துக்கு கூட கொண்டு போயிருக்காங்க. அதனால இப்ப தமிழ்நாட்டின் நிலவரத்துல வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்ட் பிராமின்ஸ் அப்படின்னு செயல்றதையும் எல்லா இந்தியா லெவல்ல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த விஷயத்துல சுப்பிரமணிய சுவாமி அதிரடி நடவடிக்கை எடுப்பாரு, நியாயத்தை நம்மளுக்கு வாங்கி தருவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அது அவருடைய நடவடிக்கை தொடரும்.